நிலவை ஆய்வு செய்வதற்கான சந்திரயான் 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்டவுன் சற்றுமுன் தொடங்கியது. இது பற்றிய மேலும் விவரங்களை அளிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜெய்சிங். சந்திரயான் 3 விண்கலத்தை LVM3 செலுத்து வாகனம் பூமிக்கு 170 கிலோமீட்டர் உயர பாதையில் முதலில் நிலைநிறுத்தும். அதன் பிறகு இஸ்ரோ அறிவியலாளர்கள் அதனை பூமிக்கு அருகில் 170 கிலோமீட்டர் தொலைவும் பூமிக்கு அதிக தொலைவில் 36,700 கிலோமீட்டர் தொலைவிலும் கொண்ட நீள்வட்ட பாதையில் அதனை நிலைநிறுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து அது நீள்வட்ட பாதையில் சில நாட்களுக்கு பூமியை சுற்றி வரும். பூமிக்கு அருகில் ஒவ்வொரு முறை வரும்போதும் அதில் உள்ள த்ரஸ்டரை இயக்கி அதன் சுற்றுப்பாதையை உயரத்தை அதிகரிக்க செய்வார்கள். இவ்வாறு படிப்படியாக செய்யும் போது ஒரு கட்டத்தில் LVM3 ராக்கெட் இந்த சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவின் ஈர்ப்பு பகுதிக்கு உட்பட்ட திசைக்கு செலுத்திவிடும். அதன் பிறகு அதனை லாவகமாக கையாண்டு இஸ்ரோ அறிவியலாளர்கள் மேனுவரிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நடவடிக்கையின் மூலமாக நிலவின் சுற்றுப்பாதைக்கு அதனை திருப்புவார்கள். அதைத் தொடர்ந்து நிலவில் 100 கிலோமீட்டர் தொலைவில் கொண்ட சர்க்குலர் ஆர்பிட் வட்டப்பாதையில் அதனை நிலைநிறுத்துவார்கள். அதன் பின்பு அடுத்த மாத வாக்கில் ஆகஸ்ட் 3 வார வாக்கில் அதில் உள்ள ரோவர் அடங்கியிருக்கின்ற லேண்டர் கருவி தரையிறங்கும் கருவி மெதுவாக நிலவின் மேற்பரப்பில் தென் துருவத்திற்கு அருகாமையில் இறங்குமாறு அவர்கள் அதனை இயக்க உள்ளார்கள். இந்த லேண்டர் கருவி சந்திரயான் 2 விண்கலத்தை செலுத்திய போது அது வேகத்தை கட்டுப்படுத்த இயலாமல் நிலவின் மேற்பரப்பில் மோதி உடைந்த சூழ்நிலையில் அதனை தவிர்த்து அது சிறப்பாக சிறந்த வழிகாட்டு மென்பொருள் துணையுடனும் 4 த்ரஸ்டர்கள் டி பூஸ்டர் எனப்படுகின்ற த்ரஸ்டர்கள் உதவியுடனும் அதன் வேகத்தை குறைத்து சமநிலை தவறாமல் தரையில் இறங்க செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இஸ்ரோ அறிவியலாளர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். கடைசி 15 நிமிட தரையிறங்கும் நிகழ்வு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் எனப்படுகின்ற தானியங்கி முறையில் நடைபெறும் என்றாலும் அதன் இயக்கத்தை இஸ்ரோ அறிவியலாளர்கள் தரை கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்தபடி தொடர்ந்து கண்காணித்து வருவார்கள். இந்த கருவி தரையிறங்கும் கருவி லேண்டர் அதனுடைய கால்கள் அதிக சஸ்பென்ஷன் திறன் கொண்டதாக அமையும் வகையில் அது பலப்படுத்தப்பட்டுள்ளது. சந்திரயான் 2 விண்கலத்தை ஒப்பிடும்போது அதன் கால்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அது தரையிறங்கிய பிறகு அதிலிருந்து ரோவர் கருவி ஊர்தி அதிலிருந்து மெதுவாக வெளியேறி இரண்டுமே அதாவது லேண்டர் எனப்படும் தரையிறங்கு கருவி ரோவர் எனப்படுகின்ற ஊர்தி இரண்டுமே 14 நாட்கள் பூமியிலிருந்து பார்க்கும்போது 14 நாட்கள் அது தொடர்ந்து செயல்பட ஏதுவாக இஸ்ரோ அறிவியலாளர்கள் சந்திரயான் 3 வடிவமைத்திருக்கிறார்கள். பூமியில் 14 நாட்களும் சந்திரனில் 1 நாளும் சமம். தொடர்ந்து 14 நாட்களுக்கு நிலவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடர்ந்து வெயில் அல்லது வெளிச்சம் பட்டுக்கொண்டே இருக்கும். அடுத்த 14 நாட்களுக்கு தொடர்ந்து இருளாக இருக்கும். எனவே பூமியிலிருந்து அதை பார்க்கும்போது 14 நாட்களுக்கு சமமாக இருக்கும். சந்திரயான் 2 ஒரு சில மணித்துளிகள் மட்டுமே அந்த ரோவர் கருவி இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது இறங்குகின்ற இடம் தென் துருவமாக இருந்தது. அங்கு சூரிய வெளிச்சம் அதிக அளவில் படாத பகுதியாக இருந்தது. ஆனால் இப்போது இஸ்ரோ அறிவியலாளர்கள் முடிவு செய்திருக்கின்ற பகுதியானது தொடர்ந்து 14 நாட்களுக்கு சூரிய வெளிச்சம் படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதில் உள்ள சோலார் பேனல் ஒளிமின் பலகைகள் தொடர்ந்து சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று அதன் பேட்டரிகள் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 7 கருவிகள் ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்டுள்ளது. இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மிஷன் என்று கூறப்படுகிறது. நம்முடைய திறனை அறிவதற்கான ஒரு முயற்சி. இது வெற்றி பெறும் என்ற நிலையில் அடுத்த கட்ட அதாவது இந்த பிரபஞ்சத்தின் பிற பகுதிகளையும் ஆராய்வதற்கான ஒரு தொடக்கமாக இது அமையும் என்று
எதிர்பார்க்கலாம்.